இந்த வல்லவனை பற்றி பேசி பேசி நினச்சி எனக்கு மண்டலம் ரொம்ப சூடாயிடுச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பி மூடில் வந்திருக்கேன். சிங்கந்தலைன் ஷோவில் இன்றைக்கி ஃபுல்லாக செலப்ரேஷன் தான். நல்ல பாட்டாக கேட்டுட்டு அது குத்து பாட்டாக கேட்டுட்டு ஜாலியாக வைப் பண்ண போகிறோம். இந்த கீதா மூடில் தான் இருப்பேன், ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி ஹாப்பி மூடில் இருக்கேன். அதனால் குத்து சாங்ஸ் கேட்டு இன்றைக்கி நம்ம சிங்கந்தலைன் ஷோவில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த தேவராட்டம் படத்தில் என்னோட ஃபேவரட் ஹீரோவுடைய சன் நடிச்சிருப்பாரு, நம்ம கௌதம் கார்த்திக். இந்த படத்தில் தான் மஞ்சுமா மோகனை பார்த்து லவ் பண்ணி இன்னைக்கு கல்யாணமே பண்ணிட்டாரு. இந்த படத்தில் மதுரை பளபளக்குதுன்னு ஒரு பாட்டு, அதை கேட்கும் போதே அப்படியே சூப்பராக டான்ஸ் ஆடணும் போல இருக்கும். நானும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன், நீங்களும் அந்த பாட்டுக்கு கேட்டுட்டு டான்ஸ் ஆடுங்க. சின்ன ராசாத்தி அழகா தனநனா சுட்டாலாம், இன்னொரு முறை சொல்றேன், சின்ன ராசாத்தி அழகா தனநனா சுட்டாலாம். எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு அப்படியே ஆடிட்டே இருப்பீங்களா? நானும் ஆடிட்டே இருக்கேன். என்ன ஆன்சர்னு சொல்றேன், சின்ன ராசாத்தி அழகா முறுக்கு சுட்டாலாம். இந்த சொப்னா வல்லவனை விட்டுட்டு போயிட்டாலாம். அதை கேட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவனும் அழுதுட்டு இருக்காங்களாம். அவங்களாம் அழுகிறனால இந்த மக்க கலகிற சாங்கை நான் அவங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன். அவங்களுக்கு சேட் வெர்ஷன், எனக்கு ஹாப்பி வெர்ஷன். உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அந்த பாட்டிலேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், தனநனா மாலை போட்டு. இன்னொரு முறை சொல்கிறேன், தனநனா மாலை போட்டு. மக்க கலங்குதப்பா பா, இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரே சந்தோஷம்ப்பா. சரி, என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், ரோசாப்பு மாலை போட்டு. ஏதோ சொப்னாக்கோ வல்லவனுக்கோ கல்யாணமாமே, நான் இருக்கும் போது சான்ஸே இல்லை. இப்போ அவன் கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ணுற மாதிரி பண்ணி அவன் கல்யாணமே நடக்க விடாமல் பண்ண போகிறேன். அது என்ன பாட்டுனா, இந்த குக்கு படத்தில் வர கல்யாணம் அவன் கல்யாணம் பாட்டு தான். அந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கே புரியணும் ஏன் டெடிக்கேட் பண்ணேன்னு. கூரை சேலை தனநனா கட்டி, இன்னொரு முறை சொல்கிறேன், கூரை சேலை தனநனா கட்டி. என்ன ஆன்சர்னு கீதா சொல்கிறேன், கீதா தானே சொல்லணும், கீதா தான் சொல்லுவேன், கூரை சேலை மடித்து கட்டி. இந்த கீதாக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுவும் இந்த ரகட்களுக்கு. மதுரையில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்களாமே, உங்களுக்காகவே சுப்பிரமணியபுரம் படத்தில் வர மதுரை கொழுங்க பாட்டை நான் டெடிக்கேட் பண்ணுறேன். அந்த பாட்டுக்கு ஒரு லைன் சொல்கிறேன், அதில் என்ன வேர்டு வரும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு பாட்டை கேளுங்க. கோயில் குளம்தான் தனநனா அழகு, இன்னொரு முறை சொல்கிறேன், கோயில் குளம்தான் தனநனா அழகு. என்னோட மதுரை ஃபேன்ஸ் எல்லோரும் என் சாங்கை கேட்டிருப்பீங்க, ஏன்னா நீங்கள் தான் ஃபேன் ஆச்சு. என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், கோயில் குளம்தான் ஊருக்கு அழகு. இந்த கீதாக்கு நிறைய பசங்க ஃபேன்ஸ் இருக்காங்களாமே, அதுவும் இந்த வல்லவனை லவ் பண்ணுறதை பார்த்து எனக்கு நிறைய பசங்க ஃபேன்ஸாமே. அந்த பசங்களுக்காகவே நான் இப்போ ஒரு சாங் டெடிக்கேட் பண்ணுறேன். நம்ம நாடோடிகள் படத்தில் வர ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா பாட்டு தான். இந்த பாட்டை கேட்டுட்டு நீங்களும் ஜாலியாக ஆடுங்க. ஆகாய மேலப்பாரு தனநனா, இன்னொரு முறை சொல்கிறேன், ஆகாய மேலப்பாரு தனநனா. என்னோட பசங்க ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த பாட்டை கேட்டுட்டீங்களா? என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், ஆகாய மேலப்பாரு வான வேடிக்கை. ரகட் கேர்ள்னா அது இந்த கீதா தான். அதே மாதிரி குத்து சாங்னா நம்ம ஆண்டனி தாசனா தான். அவரோட பாட்டு போடாமல் எப்படி? அதுவும் நம்ம கிடாரி படத்தில் வர வண்டியில் நெல் ஒரு பாட்டு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும். எனக்கும் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்லேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், அதில் என்ன ஒரு நீங்கள் கண்டுபிடிச்சி பாட்டு பாருங்கள், பெட்டியில் தனநனா வரும். இன்னொரு முறை சொல்கிறேன், பெட்டியில் தனநனா வரும். எல்லோரும் ஆண்டனி தாசன் அண்ணா பாட்டை கேட்டு அப்படியே ரொம்ப மெய் மறந்துருப்பீங்களா? இப்போ நான் என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க, பெட்டியில் நெல் வரும். என்னோடய சிரிப்புக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்களாமே, அதுவும் இந்த ஈவல் ஸ்மைலுக்கு பல ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த சிரிப்பை வச்சு ஒரு பாட்டு இருக்கு, நான் சிரித்தாலே கண்டிப்பாக கொண்டாட்டம் தான், அதே பாட்டு தான். இப்போ தூங்கா நகரம் படத்தில் வர நீ சிரிச்சா கொண்டாட்டம், அந்த பாட்டிலேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், அதில் என்ன வேர்டு வரும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போய் பாட்டை பாருங்கள். தனநனா மாதம் அத்தை பொண்ணு, இன்னொரு முறை சொல்கிறேன், தனநனா மாதம் அத்தை பொண்ணு. எல்லோரும் நான் சிரிச்சா கொண்டாட்ட பாட்டு கேட்டிங்களா? நான் என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், ஆவணி மாதம் அத்தை பொண்ணு. வல்லவன் கல்யாணத்தை நான் நடக்க விடாமல் பண்ணுவேன்னு சொன்னல, வல்லவனோட ஃப்ரெண்டு அதான் நம்ம காதல் சந்தியாவை கிட்னாப் பண்ணியாச்சு. அந்த செலப்ரேஷன் மோடில் இருக்க அப்படி ஒரு இறங்கி குத்துற மாதிரி ஒரு பாட்டு கேட்டால் சூப்பராக இருக்கும். காதலின் விழுந்தேன் படத்தில் வர நாக்குமுக்கா பாட்டை கேட்டுட்டு நான் செம்மையாக வைப் பண்ண போகிறேன், நீங்களும் அந்த பாட்டை சந்தோஷமாக கேட்டுடுவாங்க. தனநனா எரியுது அணைங்கடா, இன்னொரு முறை சொல்கிறேன், தனநனா எரியுது அணைங்கடா. அட்ரட்ரா நக்குமுக்கா நக்குமுக்கா நக்குமுக்கா, அட்ரட்ரா நக்குமுக்கா நக்குமுக்கா நக்குமுக்கா. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். என்ன ஆன்சர்னு உங்ககிட்ட சொல்கிறேன், மதுரை எரியுது அணைங்கடா. இன்றைக்கி சிங்கந்தலைன் ஷோவில் நிறையா சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. ஏன்னா நான் சொன்னல, அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் எது உங்கள் ஃபேவரட் சாங்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பண்ணுவீங்க ஏன்னா நான் சொன்னல.